ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று மரியாதையும் ஆணவமும் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. மரியாதை இருவகைப்படும். உங்களுடைய அந்தஸ்து, புகழ் அல்லது செல்வ செழிப்பால் உங்களுக்கு கிடைக்கும் மரியாதை முதல் வகை. இவ்வகை மரியாதை நிலையற்றது. செல்வம் அல்லது அந்தஸ்தை நீங்கள் இழந்துவிட்டால் இந்த மரியாதையை இழந்து விடுவீர்கள். உங்கள் புன்சிரிப்பாலும் நேர்மை, அன்பு, பொறுப்பில் உறுதி மற்றும் பொறுமை ஆகிய உங்கள் நற்பண்புகளாலும் நீங்கள் பெறுகிற மரியாதை இரண்டாம் வகை. இதை யாராலும் நீக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக நீங்கள் உங்கள் நற்பண்புகளுடன் உங்களை அடையாளம் கண்டுகொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு சுயமரியாதை இருக்கும். உங்கள் நற்பண்புகளோடு நீங்கள் உங்களை அடையாளம் காணும்போது எல்லோரையும் நீங்கள் தாழ்வாக பார்ப்பீர்கள். இதனால் உங்கள் நற்பண்புகள் மங்கத் தொடங்கும். நற்பண்புகளுடன் உங்களை அடையாளம் காணாதிருப்பது மிக உயர்ந்த சுயமரியாதையை தரும். பெரும்பாலும் ஆணவம் என்பது சுய மதிப்போடு அடிக்கடி குழப்பிக் கொள்ளப்படுகிறது. ஆணவத்திற்கு தன்னோடு ஒப்பிட்டு பார்க்க இன்னொருவர் தேவை. ஆனால் ஒருவர் தன்மீது வைத்துள்ள பெரும் நம்பிக்கைதான் சுயமதிப்பு. கணிதம் அல்லது புவியியலில் தனக்கு மிகுந்த திறமை இருப்பதாக ஒருவர் கூறிக்கொண்டால் அது சுயமதிப்பு. ஆனால் உன்னை விட எனக்கு அதிகமாக தெரியும் என்று அவர் கூறினால் அது ஆணவம். ஆணவம் என்றால் உனக்கு ஆன்மாவின் மீது மரியாதை இல்லை என்று பொருள். பெரும்பாலும் உங்கள் ஆணவம் உங்களை நிலைகுலையச் செய்துவிடும். ஆனால் சுயமதிப்பு உடையவர்கள் வெளிக்காரணிகளால் பாதிக்கப்பட மாட்டார்கள். சுய மரியாதையில் எல்லாமே ஒரு விளையாட்டுத்தான். அங்கே வெல்வதற்கும் தோற்பதற்கும் எந்த அர்த்தமும் இல்லை. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சிதான். ஒவ்வொரு அசைவும் கொண்டாட்டம்தான். சுய மதிப்பில் அதை பெற்றிருப்பதாக நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வீர்கள். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.